சொற்காடு நான்கு. வணக்கம் நண்பர்களே. யாயும் நியாயம் யார் ஆகியரோ இந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் என்ற அந்த அழகான பாடலை சொற்காடு மூன்றில் கொடுத்திருந்தேன். அது பற்றிய உங்கள் கருத்துகள் என்னை தொட்டு செல்லவில்லை, எட்டியே நின்று விட்டது. சரி, தமிழர் திருநாள் 15/1/2020 ஆங்கில வருடம். அது தமிழர்களுக்கு அகவை திருநாள். திருவள்ளுவராண்டு 2051 சுரவம். இந்த சிறப்பான நாளில் நாம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்கள் அல்லது வாழ்த்துகள் சொல்லி மகிழ்ந்திருப்போம். ஒருவர் வாழ்த்துக்கள் என்கிறார், இன்னொருவர் வாழ்த்துகள் என்கிறார். இரண்டில் எது சரியானது? ஒரு மெய்யெழுத்துத்தானே, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று பலரும் எண்ணலாம். வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டுமா, வாழ்த்துகள் சொல்ல வேண்டுமா? இது பற்றி நான் முன்பும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தேன். மீண்டும் நினைவூட்டும் அளவுக்கு வாழ்த்தை தவறாக சொல்கிறார்கள். ஏன் தவறு தவறாக கருதப்படவில்லை என்றால், அறியாமை என்பதற்கு அப்பால் தவறை திருத்திக் கொள்ள தமிழர்கள் அநியமாக இல்லை என்பதாக நான் உணர்கிறேன். சரி, ஏன் தவறு? சற்று இலக்கண முறையில் பார்ப்போமா? ஊ என்ற ஓசையில் சில சொற்கள் முடிகின்றன அல்லவா? சிசு, சிந்து, பசு, பந்து, வரகு, கடுகு, வாழ்த்து, காப்பு போன்றவை. இவை தன் இயல்பான நிலையில் இருந்து குறைந்து ஒலித்தால் குட்டியல் உகரம், அதிகரித்து ஒலித்தால் முட்டியல் உகரம். குட்டியல் உகரம் என்றால் குறுமை சக இயல் சக உகரம், குறுகிய ஓசை உடைய உகரம் என்பது அதன் பொருள். குட்டியல் உகரம் என்பது ஒரு சொல்லில் உள்ள உகரம் ஏறிய வல்லின எழுத்து. கு, சு, டு, து, பு, ரு. சொல்லின் கடைசி எழுத்தாக வரும் பொழுது மற்ற குறில் உயிர்மை எழுத்துகள் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் வரையறை கொண்டது. அதாவது தனி நெடிலுடனோ பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்யோடு சேர்ந்து வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். அது குற்றியல் உகரம் எனப்படும். இந்த குற்றியல் உகரத்தில் ஆறு வகைகள் இருக்கின்றன. நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம், எடுத்துக்காட்டு மாடு, பாகு, மூசு, பாடு, காது, ஆறு போன்ற சொற்கள். தனியாக உள்ள நெடில் எழுத்தை தொடர்ந்து கு, சு, டு, து, பு, ரு என்னும் எழுத்துகள் வந்தால் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இன்னும் விளக்கமாக பார்ப்போமேயானால், நெடில் எழுத்து மா, பா, மு, ஆ, கோ இது போன்ற நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து கு, சு, டு, து, பு, ரு என்னும் எழுத்துகள் வந்தால் அந்த சொல்லில் வரும் பழுக்களில் ஈற்றெழுத்து தன் மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அது என்ன மாத்திரை? மாத்திரை என்றால் எல்லோருக்கும் தெரியும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை எனப்படுவது கண்ணிமை பொழுது அல்லது கை நொடி பொழுது, கண் சிமிட்டும் அல்லது கைவிரல்களின் நொடித்தல் பொழுதை குறிக்கும். எழுத்துகள் ஒலிக்கப்படும் கால நீட்டத்தை குறிக்க மாத்திரை என்னும் கால அளவு பயன்படுத்தப்படுகின்றது. இயல்பான முறையில் நிகழும் கண் இமைத்தலும் கை விரல்களின் நொடித்தல் ஒலியும் தான் எழுத்துகளின் ஒலி அளவிற்கான அலகு. இந்த அலகின் பெயரே மாத்திரை. கண்ணை இமைத்துக் கொண்டு ஆ என்று சொல்லி பாருங்கள். கண்ணை இமைத்துக் கொண்டு ஆ என்று சொல்லி பாருங்கள். மாத்திரையின் அளவு தெரியும். சரி, இனி
குட்டிய நுகரத்துக்குள் போவோம். மீண்டும் நெடில் தொடர் குட்டிய நுகரம். மாடு, பாகு, மூசு, பாடு, காது, ஆறு. இங்கே மாடு என்ற சொல்லில் மா என்ற இரண்டு மாத்திரை உடைய நெடில் எழுத்தோடு டு என்ற ஒரு மாத்திரை கொண்ட எழுத்து இணையும் பொழுது மாடு என்று ஒலிக்கிறது. மாடு என்னும் பொழுது அந்த டு என்பது தன் ஒரு மாத்திரையை இழந்து அரை மாத்திரையாக பழுக்கப்படுகிறது. மாடு, பாகு, மூசு, பாடு, காது, ஆறு போன்ற அந்த பழுக்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஈற்றெழுத்து, உகரம் பெற்ற ஈற்றெழுத்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து பாதியாக குறைந்து ஒழிப்பதை நாங்கள் காணலாம். ஆயுதத்துடன் குட்டியல் உகரம். எடுத்துக்காட்டு எஃகு, அஃது, இஃது, ஊத்து. ஆயுத எழுத்தை கொண்டு தமிழில் பேரளவான சொற்கள் இல்லை, ஒரு சில சொற்கள் தான் இருக்கிறது. ஆயுத எழுத்து சொற்களின் முன்னால் தோன்றுவதில்லை, அந்த ஆயுத எழுத்துக்கு முதல் உயிரெழுத்து தான் தோன்றும். அந்த உயிரெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் பின் வரும் உகரம் இப்படி ஆயுதத்தொடர் குட்டியல் உகரமாக மாற்றம் பெற்று ஒலிக்கும். உயிர் தொடர் குட்டியல் உகரம். எடுத்துக்காட்டு வரகு, வரவு, செலவு, மிளகு. ஆயுதத்தொடர் குற்றியல் உகரத்தில் ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்கு அடுத்ததாக வருகிறது. ஆனால் உயிர் தொடர் குற்றியல் உகரத்தில் உயிரெழுத்து வரவில்லை, ஆனால் அதனை உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்படியென்றால் எங்கே அந்த உயிர் வருகிறது? வரகு, வரவு, செலவு, மிளகு. மிளகு என்ற சொல்லை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மீ ல ஹு. அந்த ல என்ற எழுத்து ள் என்ற மெய்யெழுத்தும் அ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்தால் உருவாகும் ஒரு எழுத்து என்பதை நாம் அறிவோம். ஆக அங்கே அந்த ள என்பதில் வருகின்ற அ என்ற உயிரோடு கு என்ற எழுத்து இணையும் பொழுது உயிர் தொடர் குற்றியல் உகரம் உருவாகின்றது. வன் தொடர் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு கொக்கு, மக்கு, பாக்கு, சாக்கு. இங்கே வல்லின எழுத்து இடையே தோன்றுகிறது. அந்த வல்லின எழுத்துக்கு அடுத்து கு என்ற எழுத்து இணையும் பொழுது வன் தொடர் குற்றியல் உகரம் உருவாகின்றது. மென் தொடர் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு சங்கு, பங்கு, பந்து, அம்பு, வம்பு. இடைத்தொடர் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு எய்து, அல்கு, மூழ்கு, செய்து, மார்பு, பல்கு. இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்தும் கு, சு, டு, து, பு, ரு என்னும் எழுத்துகள் வந்தால் இடைத்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். குற்றியல் உகரங்களோடு கு, சு, டு, து, பு, ரு என்னும் எழுத்துக்கள் இணையும் பொழுது ஈற்றெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை பெற்று ஒலிக்கும் பொழுது அது குற்றியலுகரமாக மாற்றம் பெறுகிறது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். நண்பர்களே, குற்றியலுகரம் சார்ந்த ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இனி வாழ்த்து என்ற சொல்லில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதையும் வாழ்த்துக்கள், வாழ்த்துகள் என்பது எவ்வாறு சரி பிழையாக கணிக்கப்படுகிறது என்பதையும் இனி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. சொற்காடு ஐந்தில் இனி உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தியான்.